ஹாய், வணக்கம். வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கீரை சாப்பாடு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கையளவுக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி, அப்புறம் 1 ஸ்பூன் துவரம்பருப்பை கழுவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சாம்பார் தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் 1 குக்கர் வச்சு, நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பும் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, உப்பு, பெருங்காயத்தூள், சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறதுனால வேறு எந்த காரத்துக்கும் வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி பருப்பு எடுத்திருந்தேன் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொழஞ்சு தான் கொடுக்கணும், அதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. இப்போ குக்கர் மூடி வச்சு 1/6 விசில் விட்டுடலாம். பாருங்கள், இப்போ 6 விசில் வந்தாச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கீரை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை மசிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் குக்கர்லேயே நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, கீரை சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 2 தடவை குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்தா ரொம்பவே நல்லது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை 1 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.